எப்படி கூட்டு போவேன். ஆனா அப்பா, நீ பயப்படாத, நான் இருக்கேன். என்னை மீறி எதுவும் நடக்காது, நீ தைரியமா போ. சாரிப்பா. சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம், உடனே வீட்டுக்கு வா. உடனே வர மச்சா. கோயில் கல்யாணம் வீட்டில் வச்சு பாதுகாக்க முடியல, மனசு கஷ்டமா இருக்கு. மாப்பிள்ள, நீங்க தான் என் கௌரவத்தை காப்பாத்தணும். மாமா, எதுக்கு மாமா பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? மச்சான், எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம், நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, நீங்க எதுக்கு கவலைப்பட தேவையில்லை. அப்படிலாம் விட்டுற மேடம் மச்சான், தைரியமா இருங்க, நாங்க இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். சரி, ஏற்பாடு பண்ணுங்க. டேய், அது பண்ண பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டுல. விட்டு விட்டோம். உனக்கு தான் என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நல்ல பொண்ணுதான் அவ. ஆனா மறுபடி நம்ம வீட்டுக்கு வந்தாதானே நல்லா இருக்கும். இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் ஒரு மாதிரி பேசுவாங்க, அதுக்குதான்டா. சரிதாமா, மறுபடி அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாதான்டா உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். சரிம்மா, நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டு மருமக ஆகுதம்மா. கற்பமான பிறகு கல்யாணம் முடிச்ச நடிகை இப்படி இருந்தா நாடு விளங்குமா ஐயா? பெட்ரோல் விலை கிடுகிடு உயர்வு, விளங்கும் நாடு. பஞ்சாயத்து என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? இனிமே சங்கத்துல இருக்க எல்லாருமே சகல விதமான தப்புகள் எல்லாமே செய்வோம். போற வர பிள்ளைக்கு முத்தம் கொடுப்போம், கைய புடிச்சிருப்போம், சைட் அடிப்போம். இதை எதையாவது நீ கேட்ட, அதோட நீ கேட்ட. சொல்லுங்க மச்சா, சீக்கிரம் வாங்க, 7:30 முகூர்த்தம் வச்சிருக்கு. என்ன பிளான் பண்றாரு? சரி சரி, நானும் இங்க பூங்குழி ரெடி பண்ணி வைக்கிறேன். சரியா, சீக்கிரம் வாங்க. இனிமேலும் இங்க இருக்கிறது ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான்.
ஏதோ ரிங் ஆயிட்டே இருக்கு. போன் எடு சத்யா. ஓகே ராமன் எனக்கு அடிப்போம். ராமண்ணா. என்னமா சொல்லுமா பூங்குழலி. சத்யாக்கு நிறைய தடவை கால் பண்ணி பார்த்தேன்னா அவர் எடுக்கவே இல்லை. என்னமா விஷயம்? அப்பா எனக்கு தெரியாம எனக்கும் பூபதிக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டாருன்னா. என்னமா சொல்ற? ஆமாண்ணா, இப்ப எல்லாரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. இப்ப என்னமா பண்ணலாம் சொல்லு. நான் கிளம்பி வந்துடுறேன், என்ன எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிடுங்க. நல்லா யோசனை பண்ணிட்டேமா. பாலத்துக்கிட்ட குட்டிச்சவருக்கு வந்துருமா? குட்டிச்சவரானா? ஆமாமா, அங்க வந்து நில்லு, நான் ஆட்டோவுல கூட்டி போயிடுறேன். சரிங்க அண்ணா, வாங்க. அப்புறமா பார்த்து வந்துரு நீ. சரி. உங்களே மேல இருக்காளோ உங்களே. உங்களே 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 எங்க போயிருப்பா உங்களே? ஊர் தலை வந்தாலும் தாவப்பா அவனுக்கு பாட போட்டு பத்தாது. பாடங்களா அப்புறம் எடுக்கலாம். அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம். போன் எடு முதல்ல. இருக்கும் நம்ம மச்சான். ஹலோ மாமா. சொல்லுப்பா நீ என்ன பண்ற? உடனே சத்யாவை கூட்டிக்கிட்டு தென்பாறையில இருக்க சிவன் கோயிலுக்கு உடனே வா. என்ன சொல்றடா? புரியுது புரியுது புரியுது. எதுக்குடா? ஏ எதுக்குன்னா கேட்காது, உடனே கிளம்பி வாயா. ஐயோ நீ கிளம்பி வா, நேர்ல வா சொல்றேன். வை போன. சரிடா. யாரியா? அப்போ சத்யா கூப்பிட்டு வந்துற. நீ வந்துடுறியா எங்க கோயிலுக்கு? அப்படியா? சரி நீ போ, நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ல மாத்திட்டு வந்துடுறேன். சரியா? ஓகே போ. வா மச்சான். வருது யாரா? நான் மச்சான் தான் போன் பண்றான். ஹலோ டே மாப்ள. சொன்னா மாப்ள, எங்கடா இருக்கீங்க? கிணத்த பாதுகாத்துட்டு இருக்க மச்சான். டே நீ என்ன பண்ற? உடனே பஜாருக்கு போய் ரெண்டு மாலை வாங்கு. உடனே வாங்கிட்டு சிவன் கோயிலுக்கு வந்துரு. தென்பார சிவன் கோயிலுக்கு வந்துரு. தென்பாவை சிவன் கோயிலுக்கு மாலை எடுத்துட்டு வந்துமா? எதுக்குடா? ஏன் எதுக்கு? நான் கேட்காதடா, வாடா நேர்ல வாங்கடா சொல்றேன். வாடா மச்சான், சிவன் கோயிலுக்கு மாலை வாங்கிட்டு உடனே சொல்றேன். ஏதோ அவசரம் போலாம், போலாம். அண்ணா ரொம்ப பயமா இருக்குண்ணா. நீ ஏமா பயப்படுற? இல்லண்ணா, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வருமானு தோண மாட்டேங்குது. இத பாருமா, ஏன் அப்படி சொல்ற? எல்லாம் நாங்க இருக்கோம்மா. நீ ஏன் பயப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா, தைரியமா இரு. ஜிஜு மச்சா வந்துட்டானே. என்ன மச்சா வேகமா வர சொன்னீங்க? என்னாச்சு மச்சான்? பூங்கல்ல காணோம் மச்சான். என்ன மச்சான் சொல்றீங்க?